தொடர்கின்றன. பள்ளிக் கல்வியில் தனியார் கூட்டமைப்பை கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடக்க கல்வி ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பில் மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பள்ளிக் கல்வியில் தனியார் கூட்டமைப்பை கொண்டு வருவதற்கு மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை மெமோரியல் ஹாலில் தொடக்க கல்வி ஆசிரியர்கள் சுமார் 2000-க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 6வது ஊதியக்குழுவின்படி மத்திய அரசின் இடைநிலை ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தை மாநில அரசின் ஆசிரியர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று அப்போது வலியுறுத்தினர். மேலும் நகர ஈட்டுப்படி, போக்குவரத்துப்படி மற்றும் குழந்தைகளின் கல்வி ஊக்கத்தொகை ஆகியவற்றை வழங்க வலியுறுத்தியும் தொடக்க கல்வி ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் எழுப்பினர். சமயபுரம் மாரியம்மன் ஆலயத்தின் தைப்பூச திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து அம்மனை வழிபட்டு செல்கின்றனர். இக்கோவிலில் ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழா 11 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு தைப்பூச திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். தைப்பூசத்தின் முக்கிய நிகழ்ச்சியான தெப்போற்சவ விழா வருகிற பிப்ரவரி 5ஆம் தேதி தீர்த்த குளத்தில் நடைபெறும். திருச்சி அருகே உள்ள அரசு மருத்துவமனையில் தீயணைப்புத் துறையினர் சார்பில் ஒத்திகை பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் தீயணைப்புத்துறை திருச்சி கோட்ட அலுவலர் சையது முகமது ஷா தலைமையில் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் தீ விபத்து ஏற்பட்டால் கட்டிடங்களில் உள்ளவர்களை எவ்வாறு மீட்பது குறித்து செய்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. இதேபோல் சாலை விபத்தில் காயமடைந்தவர்களை ஆம்புலன்ஸ் உதவியின்றி மருத்துவமனைக்கு எவ்வாறு கொண்டு செல்வது குறித்தும், தண்ணீர் ஊற்றி அணைக்க முடியாத திரவப் பொருட்களை ரசாயன கலவை நுரை மூலம் தீயை அணைப்பது குறித்தும் செய்முறை விளக்கம் அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் தீயணைப்பு நிலைய அலுவலர் பரமேஸ்வரன், தீயணைப்புத் துறையினர் மற்றும் மருத்துவமனை தலைமை மருத்துவர் பிரியதர்ஷினி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாலியல் தொழிலில் ஈடுபடும் படித்த பெண்களின் மறுவாழ்விற்கு மத்திய அரசு எடுத்துள்ள நடவடிக்கை என்ன என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. பாலியல் தொழிலில் ஈடுபட்டுள்ள பெண்களின் மறுவாழ்விற்காக நடவடிக்கை எடுப்பது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அல்டமஸ் கபீர், கியான் சுதா மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் முன்பு விசாரணைக்கு வந்தது. நல்ல குடும்பத்தை சேர்ந்த பல்கலைக்கழகத்தில் பயிலும் பெண்கள் கூட ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வருவதை காண முடிவதாகவும், அவர்கள் தாங்களாக விருப்பப்பட்டு இந்த தொழிலில் ஈடுபடுகிறார்கள் என்றால் அவர்களின் மறுவாழ்விற்கு மத்திய அரசு என்ன செய்து இருக்கிறது என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். பாலியல் தொழிலில் ஈடுபட்டுள்ள பெண்களின் மறுவாழ்விற்காக எடுக்கப்படும் நடவடிக்கை வெறும் கண்துடைப்பாக அமைந்துவிடக்கூடாது என்று தெரிவித்த நீதிபதிகள், மத்திய மாநில அரசுகள் எடுத்து வரும் மறுவாழ்வு நடவடிக்கைகளை உச்சநீதிமன்றம் தொடர்ந்து கண்காணித்து வரும் என்றும் கூறினார். மேலும் வழக்கறிஞர்கள் பிரதீப் கோஷ், ஜெயந்த் பூஷன் ஆகியோரை கொண்ட சிறப்பு கமிட்டி செயல்பட சட்ட ஆணைய அலுவலகத்தில் 3 வாரங்களுக்குள் இடம் ஒதுக்குமாறு மத்திய அரசிற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இலங்கை இனப்பிரச்சினைக்கு தீர்வாக மும்மொழி திட்டம் உதவும் என்று முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் கருத்து தெரிவித்துள்ளார். இலங்கையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் சில நாட்களுக்கு முன்பு கலந்து கொண்டார். அதைத் தொடர்ந்து இலங்கையில் என் அமைதி பயணம் என்ற தலைப்பில் செய்தி ஒன்றை நாளேடுகளில் அவர் வெளியிட்டுள்ளார். அதில் இலங்கையில் நல்ல ஜனநாயகம் வளர வேண்டும், அனைத்து மக்களும் சரிசமமாக வாழ வேண்டும் என்பதுதான் தனது பயணத்தின் நோக்கம் என்று தெரிவித்துள்ள அப்துல் கலாம், அதற்கு மும்மொழி திட்டம் முதல் பயிற்சியாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். மும்மொழி திட்ட அறிமுக நிகழ்ச்சியில் ஒரு சிங்கள மாணவி தமிழிலும், ஒரு தமிழ் மாணவி சிங்களத்திலும், ஒரு முஸ்லீம் மாணவி தமிழ், சிங்களம் மற்றும் ஆங்கிலத்திலும் பேசியதாக அவர் தெரிவித்தார். மனம், சமுதாயம், மதம் மற்றும் நாடு ஆகியவற்றை ஒற்றுமைப்படுத்துகிறது மொழியாகும் என்று தெரிவித்த அப்துல் கலாம், மும்மொழி அனைவரையும் வேறுபாடில்லாமல் ஒற்றுமையடைய செய்யும் என்றும் கருத்து தெரிவித்துள்ளார். சீர்காழி பகுதியில் 24 மணி நேரமும் கள்ளச்சாராயம் கிடைக்கும் என தனியார் அமைப்பு பெயர் பலகை வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழி ஈசானிய தெருவில் பல வருடங்களாக கள்ளச்சாராயம் விற்பதாக அரசிற்கும் காவல்துறைக்கும் புகார் அளித்தும் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை.
இதனால் தனியார் அமைப்பு ஒன்று 24 மணி நேரமும் விஷச்சாராயம் கிடைக்கும் என பெயர் பலகை வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. இதையடுத்து தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் காரைக்கால் மற்றும் கடலூர் மாவட்டம் மீன்சுருட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சாராய கடத்தல் நடைபெறுவதால் சோதனை சாவடிகளில் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஸ்பிரிட் வர்றதுக்கு மெயின் காரணம் வந்து காரைக்கால் உள்ள செக் போஸ்ட்டு, அது மாதிரி இந்த பக்கத்தில் மீன் சுருட்டி, இந்த பகுதியில் இருந்தால் சரக்கு வந்து இந்த மாவட்டம் ஃபுல்லாக வருது. அதை உடனே காவல்துறை வந்து ஸ்பிரிட்டை வந்து உடனே காவல்துறை வந்து தடுத்து நிறுத்தி அந்த செக் போஸ்ட்டில் உள்ள போலீஸ் வந்து உஷார்படுத்தணும். செந்தூர் எக்ஸ்பிரஸ், மன்னை எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட 2 ரயில்களில் கூடுதலாக 1 ரயில் பெட்டி இணைக்கப்பட உள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து திருச்செந்தூருக்கு செல்லும் செந்தூர் எக்ஸ்பிரஸில் தூங்கும் வசதியுடைய 2வது வகுப்பு பெட்டி ஒன்று கூடுதலாக நாளை முதல் இணைக்கப்பட இருக்கிறது. இதேபோல சென்னை எழும்பூர் மன்னார்குடி இடையே செல்லும் மன்னை எக்ஸ்பிரஸில் 2வது வகுப்பு பெட்டி ஒன்று கூடுதலாக இன்று முதல் இணைக்கப்பட இருக்கிறது. ராமேஸ்வரம் கன்னியாகுமரி இடையே வாரம் 3 முறை இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயிலிலும் கூடுதல் பெட்டி இணைக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. திரிபுரா மாநிலத்தில் கோழிகளை தாக்கும் பறவை காய்ச்சல் பரவ ஆரம்பித்துள்ளது. திரிபுரா மாநில தலைநகர் அகர்தலா நகரில் ஏராளமான கோழிப்பண்ணைகள் உள்ளன. அங்குள்ள கோழிகளை பறவை காய்ச்சல் நோய் தாக்க தொடங்கியுள்ளது. இந்த நோய் பரவாமல் தடுக்க கோழிப்பண்ணையாளர்கள் போபால் நகரில் உள்ள சோதனைக் கூடத்திற்கு கோழிகளை மருத்துவ சோதனைக்காக கொண்டு சென்றனர். பறவை காய்ச்சல் நோய் பிற மாநிலங்களுக்கும் பரவி விடாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஆச்சரியம் ஆனால் உண்மை. சிறு வயதில் எந்த கலையையும் பயிற்சி மூலம் கற்றுத்தேர முடியும் என்பதற்கு இதோ ஒரு காட்சி. தந்தையுடன் சேர்ந்து முரசு கொட்டும் இந்த சிறுவனை பாருங்கள். தனது தந்தை கம்புகளை சுழற்றி முரசு கொட்டுவதை பார்த்த தானும் அவ்வாறே அந்த வித்தையை செய்து பார்வையாளர்களை வியக்க வைப்பது ஆச்சரியம்தானே. நான்காவது டெஸ்ட் போட்டியிலும் இந்தியா படுதோல்வி. தரவரிசை பட்டியலில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. விவரம் இடைவேளைக்கு பிறகு.